அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாத்து சமையல் இன்னைக்கு நம்ம ஃபாத்து சமையலை ரொம்பவே அத்தியாவசியமான ஒரு டிப்ஸ் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான் பட் ஆனால் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் காமிச்சிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ஆயில் கேன் யூஸ் பண்ணக்கூடிய கேன்ஸ் தான் நான் வந்து அகலமான கேன் வந்து காமிச்சிருக்கேன் பட் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா குறுகலான கேன்ஸ் கூட வச்சுருப்பீங்க அப்படி வைக்கும்போது உள்ளே வந்து நல்லா வந்து பிசு பிசுப்பாக இருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து வீடியோவெலாம் அந்த பிசு பிசுப்பு கர இதெல்லாம் போக்குற மாதிரி ஒரு சிம்பிளான டெக்னிக் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போது நான் காமிச்ச அந்த கேன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி கரை படிஞ்சு தான் இருந்துச்சு இது வந்து ரொம்ப வந்து நாளுக்கு முன்னாடி வந்து விளக்குன கேன்லாம் இல்லை ஜஸ்ட் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி விளக்கி எண்ணெய் ஊற்றி வச்சது தான் பட் ஆனால் தொட்டு பார்த்தாலே நல்லா பிசு பிசுன்னு இருக்குது அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம திறந்து திறந்து மூட்டுறனால அந்த மசாலா கைப்பட்டு நம்ம திறந்து திறந்து மூட்டுறதுனால அங்கங்கே அந்த எண்ணெய் கூட அந்த மசாலாவும் ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கரை பிடிச்ச மாதிரி அந்த எஜ்ஜஸ்டெல்லாம் வந்துடும் உள்ளெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து ரொம்ப படிஞ்சு ரொம்ப அழுக்காக இருக்குது இந்த டிப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குறுகலாக இருக்கக்கூடிய நீல வாக்கில் இருக்கக்கூடிய கேன்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம் ஜஸ்ட்டு ஒரே ஒரு பொருள் வச்சு தான் க்ளீன் பண்ண போகிறோம் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம் இதுக்கு நான் வந்து ரொம்ப செலவெல்லாம் இல்லைங்க ஜஸ்ட்டு வீட்டில் நம்ம டெய்லி ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு மட்டும் தான் எடுத்திருக்கேன் ஸோ இதை வந்து எண்ணெய் கேனில் எண்ணெய் தீர்ந்ததுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு போட்டு விட்டுருங்க போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு கழுவுனா நல்லாவே வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும் பொதுவாக இந்த மாதிரி வந்து பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் அரிசி மாவு மட்டும் தான் எடுக்கணும்னு எந்த அவசியம் இல்லை எந்த விதமான ஃப்ளார்ஸும் எடுத்துக்கலாம் அரிசி மாவுக்கு பதில் கோதுமை மாவு அல்லது மைதா மாவு கூட எடுத்துக்கலாம் பட் ஆனால் அரிசி மாவு வந்து உங்களுக்கு கொடுக்குற பெஸ்ட்டு ரிசல்ட் வந்து மைதா மாவெல்லாம் கொடுக்குமான்னு தெரியல அரிசி மாவு ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து சுத்தமாக அந்த பிசு பிசுப்பே இல்லாமல் பண்ணிவிடும் ஸோ பிசு பிசுப்பு இருக்கக்கூடிய ஒரு இடமா இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு இந்த மாதிரியான ஆயில் கேன்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் எல்லா இடத்துலையும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அதை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துலையும் அதே மாதிரி ஸ்பூன்ஸ்லேயும் நல்லா எல்லா இடத்துலையும் வந்துட்டு நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டுறலாம் அப்ளை பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுருங்க இப்போ டென் மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் கேனில் போட்டிருந்த எல்லா விதமான மாவும் பார்த்தீங்கன்னா அந்த குளுக்கி விட்டுருக்கனால ஈவனாக எல்லா இடத்துலையும் வந்து ஸ்ப்ரெட் ஆகி அதில் இருக்கக்கூடிய ஆயில் பிசுபிசுப்பை தான் எடுத்துரும் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம நார்மலாக வந்து சோப் போட்டு கலறதை விட இந்த மாதிரி ஜெல் வந்து யூஸ் பண்ணி கழணும் நல்லாவே வந்து பிசுபிசுப்பு போவுங்க அதுவும் அந்த விம் ஜெல் வந்து ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் கொடுக்குது ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் வந்து கழிவு எடுத்துக்கிட்டேன் எடுத்ததை வந்து கொஞ்சம் நேரம் வந்து கவுத்து போட்டு காய வச்சிடலாம் இப்போ காய வச்சதுக்கப்புறம் பாருங்க நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக லைவாகவே காமிக்கிறேன் தொடச்சி முடிச்சதுக்கப்புறம் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த எட்ஜஸ்ட்டில் இருக்கக்கூடிய கரையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் வந்து ப்ரஷ் பண்ணாலோ இல்லை எப்படி பண்ணாலும் போகாது இது அகலமான கேனாக இருக்கிறனால உங்களுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கலாம் பட் நீளமான கேன் வச்சுக்கிறவங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் கொஞ்சம் கூட அந்த எண்ணெய் பிசு பிசுப்பே இல்லாமல் இருக்குது நம்ம எந்த அளவுக்கு நீங்கள் தடவுனாலும் பாருங்கள் கொஞ்சம் கூட பிசு பிசுப்பே இல்லாமல் இருக்கும் கண்டிப்பாக அந்த மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையாலுமே அரிசி மாவு போட்டு விளக்கும் போது ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் கொடுக்குதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பார்த்தா எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப தேங்க்ஸ் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்